ஹாய் நண்பா, வெல்கம் டு வின்ஸ் மோட்டார் சைக்கிள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா டியோ ஆக்டிவோ இந்த வண்டிக்கு வரும் பெரும்பாலான வர கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டயர் மாற்றி ஒரு 6000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி வாப்ளிங் ப்ராப்ளம், டயர் மாற்றினாலும் சரி மாற்றாட்டி சரி வண்டி வந்து வாப்ளிங் ப்ராப்ளம் வரும். ரெண்டு கை விட்டோம் அப்படின்னாக்கா இப்படி வந்து உதறும். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்க் ஆம் புஷுன்னு வந்து சொல்லுவாங்க, இந்த ஃபோர்க் ஆம் புஷு கம்ப்ளைண்ட்னால தான் வரும். ஃபோர்க் ஆம் புஷு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வரும், ரெண்டு பிளாஸ்டிக் புஸ் வரும், ஒரு மெட்டல் புஸ் வரும். இப்போ நம்ம மெட்டல் புஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் புஸ்ஸில் வந்து அந்த மெட்டல் புஸ் இருக்கையில் நம்ம வண்டி யூஸ் பண்ண இது வந்து சேக் ஆகும். சேக் ஆகையில் நம்ம வந்து கையை விட்டாலும் பிரேக் அடித்தாலும் டக்கு டக்குன்னு சவுண்டு வரும், வாப்லிங் ஆகும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் நண்பா. இது வந்து நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றினா நம்மளுக்கு கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபோர் கடியெல்லாம் வராமல் இருக்கு, கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நண்பா. இது வந்து நம்ம மாற்றல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓய் வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆர்டினரி வாங்கி போட்டு நம்ம டைட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, டி ஸ்டெம்பில் வச்சு டைட் பண்ணல, ஃபுல் டைட் பண்ணிட்டோன்னா இது வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. இது இப்படி ஃபங்க்ஷன் ஆகாதனால ஃபோர்க்கு ஏரி இருந்தது நண்பா. நீங்கள் மாத்தையில் ஓய் வாங்கி போட்டிங்கன்னா, ஓயினுடைய விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 140 ரூபா தாங்க வரும். ஓய் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல லைஃபும் கொடுக்கும். அதே போல் அது மாத்தையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரப்பர் புஸ் வரும், இதுவும் மாற்றுங்க. செட்டாக மாற்றினீங்கன்னா கம்பல்சரி வண்டி ஓடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.